அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேருக்கு சளி, மூக்கடப்பு, தும்மல், தலைவலி இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதில் முக்கியமாக தொந்தரவு தரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கடப்பு, தும்மல், இது ரெண்டும் தான். நிறைய பேருக்கு பச்சை தண்ணியில் கை வச்சாலோ, ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தாலோ, கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலோ, தூசு தட்டினாலோ அல்லது ஒட்டடை அடித்தாலோ, வீடு பெருக்கினாலோ, சமைக்கும் பொழுது அந்த தாளிக்கும் பொழுது வரக்கூடிய ஸ்மெல்னால கூட இந்த மூக்கடப்பு தும்மல் வந்து வரலாம். ஒரு சிலருக்கு காலில் எழுந்திரிச்ச உடனே ரூம் விட்டு வெளியே வந்த உடனே மூக்கடப்பு தும்மல் வந்து வர ஆரம்பிக்கும். மூக்கில் தண்ணி மாதிரி கூட்டம், அச்சு அச்சுன்னு அடுக்கு தும்மல் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் வந்து தலைக்கு ஊற்றின உடனே அவங்களுக்கு மூக்கடப்பு தும்மல் வந்துடும், அடுக்கு தும்மல் மாதிரி தும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வீடை விட்டு வெளியே வந்த உடனே அல்லது தூசில் எங்கேயாவது போயாச்சுன்னா அடுக்கு தும்மல் மாதிரி வந்துடும். அந்த அடுக்கு தும்மல்ன்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுனால என்ன, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ தும்மல்னால அவஸ்தப்படுவாங்க. இந்த தும்மல் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இஷ்யூவாக இருக்கலாம், அல்லது நேசல் பாலி மூக்கில் வந்து ஏதாவது சத வளர்ச்சி இருக்கலாம், மூணாவது டிவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கலாம். இந்த நேசல் பாலிப்னால அல்லது டிவியேட்டட் நேசல் செப்டம்னால அல்லது டஸ்ட் அலர்ஜினால இந்த மூக்கடப்பு தும்மல் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த மூக்கடப்பு தும்மல் வருதுன்னா அவங்களுக்கு வந்து மூக்கில் வந்து அரிப்பு இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு இருக்கும், போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மூக்கை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரப் பண்ணால் தான் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வாங்க. ஆனால் ரப் பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த மூக்கடப்பு தும்மல் அரிப்பு வந்து குறையாது. ஒரு சிலருக்கு கண்ணில் வந்து தண்ணி மாதிரி கொட்டும், ஒரு சிலருக்கு தும்மல் வந்த உடனே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், முதுகு வலி, வயிறு வலி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்கான காரணம் இது வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது வந்து எப்படி ஓவர் கம் ஆகிறது அப்படின்னா, நமக்கு எந்த உணவுப் பொருள் ஒத்துக்கலையோ அந்த உணவுப் பொருளை தவிர்க்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட் ஐட்டம்ஸ் ஒத்துக்கலைன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்காதீங்க. நீர் காய்கறிகள் சாப்பிட்டு தும்மல் மூக்கடை போகிறதுனா அந்த நீர் காய்கறிகள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. டஸ்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது தும்மல் மூக்கடை போகிறதுனா மாஸ்க் வந்து பொல்யூஷன் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. இதில் வந்து எப்படி ஓவர் கம் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது மூச்சு பயிற்சி, பிராணாயமான்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி ரெகுலராக பண்ண பண்ண அந்த நேசல் ட்ராக் வந்து கிளியர் ஆகிறதோடு இல்லாமல் லங்னுடைய கெப்பாசிட்டி வந்து நல்லா என்லார்ஜ் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் டெய்லி செப்டிசின் அல்லது ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் அங்காவது ஆன்டி அலர்ஜி போகிறேன், ஆல்டே மாதிரியான மாத்திரை போடுறேன், அலிகிற மாதிரியான மாத்திரை போகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மாத்திரை போடும்பொழுது அந்த ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தான் தும்மல் வராமல் இருக்கும். திரும்ப திரும்ப இவங்களுக்கு இந்த தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இந்த தொந்தரவுல வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆன்டி ஹிஸ்டமின் ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் எல்லாமே எடுக்கும்பொழுது ட்ரௌசினஸ் வந்து வரும், ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது அது தும்மலை வந்து கட்டுப்படுத்தாது, தும்மலை மறைக்கதான செய்யுமே ஒழிய அது வந்து குணப்படுத்தாது. குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து இருக்கு. என்ன பண்ணுறது, ஹோமியோபதியில் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்கும்பொழுது அந்த ஆன்டி அலர்ஜி ஆகட்டும், ஆன்டி ஹிஸ்டமின் ஆகட்டும், ஒர்க் பண்ணாத கேசஸில் கூட ஹோமியோபதி சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும். சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது மூக்கடப்பு, தும்மல், தும்மல்னால் வரக்கூடிய தலைவலி, நெஞ்சரிச்சல், வயிறு வலி, முதுகு வலி இதெல்லாம் வந்துட்டு படிப்படியாக நார்மலாக ஆரம்பிக்கும். ஸோ சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு சைனசைட்டிஸாக இருந்தாலும் சரி, நேசல் பாலிப்பாக இருந்தாலும் சரி, டிஎன்எஸ்னால் வரக்கூடிய அலர்ஜியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்ல பலன் அளிக்கும். நீங்கள் ரெகுலராக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எலாங் வித் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது இந்த சைனசைட்டிஸ், அலர்ஜிக் ரைனைட்டிஸ், டிவியேட்டட் நேசல் செப்டம்னால் வரக்கூடிய மூக்கடப்பு, தும்மல், நேசல் பாலிப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். என்ன, தயங்காமல் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை சந்தித்து உங்களுடைய தொந்தரவுகளை சொல்லி நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா மூக்கடப்பு, தும்மல், தலைவலி, மூக்கில் தண்ணி கொட்டுற இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.